மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருப்பதாக புலம்பெயர் தொழிலாளர்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரவிய நிலையில் ஈரோட்டில் ஜெயின் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஹோலி பண்டிகைக்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாக சொந்த ஊருக்கு சென்றது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்தியாவிலே எல்லாருக்குள்ளே சேஃபஸ்ட் ஸ்டேட் சொன்னீங்கன்னு அது வந்து தமிழ்நாடு தான். இங்கே வந்து யார் வந்தாலே யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற ஸ்டேட் நீங்கள் பாருங்கள், மகாராஷ்டிராவில் பாருங்கள், பீகாரிக்குள்ளே நிறையா பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி அசாமில் நிறையா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நான் 40 வருஷமாக இங்கே இருக்கேன், இன்னும் வரைக்கும் இந்த மாதிரி எந்த சம்பவமே தமிழ் பீப்புள் யாருக்கும் அடிக்கிறாங்க. அந்த பிரச்சனை யார் யாருக்குள்ளே வரலாம், அண்ணா தம்பிக்குள்ளே பிரச்சனை வரலாம். ஈரோட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணா தம்பி, அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து அது வந்து ஈரோடு ஃபுல்லாக என்ன தம்பி அடிக்கிறாங்க, அது வந்து போய் அது வந்து இங்கே வந்து சின்ன சம்பவம் நடக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இன்னும் நடக்கலை. இதனிடையே கும்பகோணத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கூட்டத்திற்கு காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் உணவகங்கள், கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பங்கெடுத்தனர். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஏதேனும் குறைபாடு இருந்தால் போலீசாரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அதற்கான தொலைபேசி எண்களும் அளிக்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.